வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் குறிப்பாக முதியோர்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஸோ இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் குறிப்பாக முதியோர்கள் பயன்பெறும் வகையில் வீட்டில் இருந்தபடியே மருத்துவ இலவச சிகிச்சை அளிக்க தமிழக அரசு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்ப சுகாதார அட்டை வழங்கப்படும் என தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், குடும்பங்களுக்கும் குடும்ப சுகாதார அட்டை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது செயல்படுத்தப்படும். இந்த அட்டையில் குடும்ப உறுப்பினர்களின் பெயர், வயது, தொழில், மருத்துவ குறிப்புகள் இடம்பெற்று இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் சுகாதார ஆய்வாளர்கள், கிராமப்புற செவிலியர், பெண் சுகாதார தன்னார்வலர்கள் உள்ளிட்டவர்கள் மூலம் சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, முடக்குவாதம், பெண்களை கருப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் கண்டறிவதற்காக ஆய்வுக்கு பரிந்துரைத்தல் மற்றும் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று பரிசோதனை மேற்கொண்டு அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி பகுதியில் சில குடும்பங்களுக்கு இந்த அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. தொலை தூரங்களில் உள்ள கிராம பகுதிகள், மலைப்பகுதிகள், மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் தீவிர கவனம் செலுத்தியதால் சென்னையில் இந்த திட்டம் சற்று தாமதமாக துவங்கப்பட்டு உள்ளது. அனைத்து குடும்பங்களுக்கும் விரைவில் வழங்கப்பட்டு விடும். மாநிலம் முழுவதும் 5,98,00,000 பெரியவர்கள் உள்ளனர். அவர்களில் 4,48,00,000 பேர் கடந்த ஓராண்டில் பரிசோதிக்கப்பட்டு உள்ளனர். இதில் 33,00,000 பேர் உயர் இரத்த அழுத்தம், 23,00,000 பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி ஆகிய இரண்டும் 16,00,000 பேருக்கு இருக்கிறது. சென்னையில் இதுவரை 17,00,000 பேர் பரிசோதிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களில் 196,000 பேர் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையாலும், 105,000 பேர் சர்க்கரை வியாதியாலும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று மருந்துகள் வழங்கி வருகின்றனர். இதுவரை 83,00,000 மருந்துகள் விநியோகிக்கப்பட்டு உள்ளன என தெரிவித்துள்ளார்.